அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணொலிப்பதினூடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்களுடைய அலுவலகத்திலிருந்து எங்களுடைய ஸ்டுடியோவில் நேரடியாக உங்களுக்கு காணொலிகளை வழங்க முடியவில்லை. அவசர பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் வந்த காரணத்தினால் நாங்கள் தற்பொழுது எங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த காணொலியை பதிவு செய்கின்றோம். இந்த நிலையில் மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் குறிப்பாக இந்த பக்முட் நகரத்திலே மிக கடுமையான சண்டை தொடர்ச்சியாக நடந்து வந்தது. இந்த பக்மன் பிராந்தியத்திலே ஒரு மிக கடுமையான சண்டையை செய்து வரக்கூடிய வேகனர் குரூப்பினுடைய ஆட்கள் தங்களுக்கு தேவையான வெடிமருந்துகளை ஆயுத தளபாடங்களை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வழங்கவில்லை. இதன் காரணமாக பாக்முட்டிலிருந்து தாங்கள் பின்வாங்கப் போகின்றோம் என்ற செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். இந்த செய்தியின் பின்னர் மேற்குலக ஊடகங்களாக இருக்கலாம், உக்ரைன் சார்ந்த ஊடகங்களாக இருக்கலாம், ரஷ்யாவினுடைய கதை இத்துடன் முடிந்துவிட்டது. ஏனெனில் மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்து வரக்கூடிய வேகனர் குரூப் பக்முட்டிலிருந்து வெளியேறுவதால் அந்த பிராந்தியத்தை உக்ரைனிய படைகள் விரைவாக கைப்பற்றி விடுகின்றார்கள் என்ற வகையிலெல்லாம் பல செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது வேகனர் குரூப்பினுடைய தலைவர் தான் வெளியிட்ட வீடியோவின் பின்னர் தங்களுடன் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் புடின் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் தங்களுக்கு தேவையான ஆயுத தளபாடங்களை வெடிமருந்துகளை அவர்கள் வழங்குவதற்கு தற்பொழுது சம்மதித்திருக்கின்றார்கள் என்ற வகையில் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, வேகனர் குரூப்பினுடைய ஆட்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அவர்கள் விட்டு சென்ற இடத்திலே வந்து அதை பிரதிப்படுத்துவதற்காக செச்சினிய இராணுவத்தினர் அங்கே வருகை தர இருப்பதாகவும் வேகனர் குரூப் பின்களத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையிலே செச்சினிய இராணுவத்தினர் பக்முட் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய வேகனர் குரூப் நிலை கொண்ட இடங்களில் இருந்து சண்டை செய்ய போகின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. செச்சினிய இராணுவத்தினருக்கு தேவையான ஆயுத தளபாடங்கள், வெடிமருந்துகள் மற்றும் ஏவுகணைகளை ரஷ்யா சார்பில் வழங்குவார்கள் என தான் எதிர்பார்ப்பதாக வேகனர் குரூப்பினுடைய தலைவர் முக்கியமாக தெரிவித்திருக்கின்றார். எனவே வேகனர் குரூப் வெளியேற்றம் அது ரஷ்யாவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என உக்ரேனிய ஊடகங்களும் மேற்குலக ஊடகங்களும் தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது முக்கியமாக வேகனர் குரூப்பினுடைய ஆட்கள் முழுமையாக வெளியேறவில்லை, பின்களத்தில் இருந்து சண்டை செய்ய போகின்றார்கள், முன்களத்தில் வந்து செச்சினிய இராணுவம் போரிடப் போகின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக உக்ரைன் தரப்புகளுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனெனில் வேகனர் குரூப் கைப்பற்றிய பல இடங்களில் பின்னர் செச்சினிய இராணுவத்தின் கைவசம் கொடுக்கப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் உக்ரைன் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ரஷ்யா இதை தந்திரோபாயமாக இவ்வாறான நடவடிக்கைகளை ரஷ்யாவும் வேகனர் குரூப்பும் செச்சினிய இராணுவமும் இணைந்து செய்திருக்கின்றார்களா என்ற பெரும் கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் பக்புட் நகரத்திலிருந்து அவர்கள் வெளியேறுவார்கள் என மிக கடுமையான ஒரு செய்தி பதிவுகளை பிரச்சாரத்தை உக்ரைன் மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று ஒரு மிக கடுமையான தாக்குதல் பக்முட் பிராந்தியத்தில் நடைபெற்றிருப்பதாக உக்ரைனிய இராணுவமே தெரிவித்திருக்கின்றார்கள். பொஸ்பரஸ் குண்டுகள் என சொல்லக்கூடிய எரிவாயு குண்டுகளை பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றதாகவும் பக்புட் நகரமே ஒரு மிகப்பெரிய அளவில் எரிந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்ததாக செய்திகள் வெளியாக இருந்தன. ஏற்கனவே அங்கே வெடிமருந்துகள் கொடுக்கப்படவில்லை, வெடிமருந்துகள் இல்லை என வேகனர் குரூப் தெரிவித்திருக்கும் ஒரு சில நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடைபெற்றிருப்பதானது வேகனர் குரூப்புக்கு ரஷ்ய தரப்பில் வெடிமருந்துகள் வழங்கப்பட்டதா அல்லது ரஷ்ய இராணுவம் வேகனர் குரூப்பிற்காக இவ்வாறான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை செய்தார்களா என்ற பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. வேகனர் குரூப் பக்முட் பிராந்தியம் செச்சினிய இராணுவத்தின் வருகை என்பன இவ்வாறு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கிரீமியா பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் படைகள் நடத்தியிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி தற்பொழுது முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. 11 ட்ரோன்களுக்கு மேற்பட்ட தாக்குதல் கிரீமியா பகுதியிலும் செவஸ்டபோல் துறைமுகத்துக்கு அருகிலும் நடத்தப்பட்டிருக்கின்றது. பல ட்ரோன்கள் ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் ஒரு சில ட்ரோன்கள் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய இலக்குகளில் வீழ்ந்து வெடித்ததாக ரஷ்ய தரப்பிலும் உக்ரைனிய தரப்பிலும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக ரஷ்யாவினுடைய விமான தளம் இருக்கக்கூடிய சாகித் நகருக்கு அண்மையில் கூட இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாகி இருக்கின்றது. அடுத்து ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சபோரிசியா அணுமின் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதலை விட அதிகமான தாக்குதலை உக்ரைனிய படைகள் ஆரம்பித்திருப்பதாகவும் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் இரண்டு படைகளும் ஏவுகணை தாக்குதலாக இருக்கலாம், ஆட்லரி செல்வீச்சுகளாக இருக்கலாம், ட்ரோன் தாக்குதல்களாக இருக்கலாம், இது சபோரிசியா அணுமின் நிலையத்திற்கு அருகாமையில் மிக பெருமளவில் நடத்தப்பட்டு வருகின்ற காரணத்தினால் இந்த அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு குறித்து ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணுமின் நிலையமாக இருப்பது சபோரிசியா அணுமின் நிலையம்.
இந்த அணுமின் நிலையத்தில் ஒரு சிறு வெடிமருந்து உள்ளே விழுந்தாலும் அல்லது ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதனுடைய விளைவுகள் முழு ஐரோப்பாவிலும் ஒரு மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக அணுமின் நிலையத்திற்குள் ஒரு ட்ரோன் தாக்குதலோ செல்வீச்சுக்களோ நடத்தப்பட்டால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் காரணமாக மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் என்பதால் சபோரிசியா அணுமின் நிலையத்தில் தாக்குதல் நடத்துவது தொடர்பிலும் அந்த அணுமின் நிலையத்தை பாதுகாப்பது தொடர்பிலும் இரண்டு தரப்புகளுமே அங்கே தாக்குதலை நடத்தக்கூடிய உக்ரைன் தரப்பாக இருக்கலாம் ரஷ்ய தரப்பாக இருக்கலாம் மிக மிக கரிசனையுடன் செயற்பட வேண்டும் என சர்வதேச அணுசக்தி முகமையை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்னரும் இந்த சபோரிசியா அணுமின் நிலையத்தில் உக்ரைன் பல்வேறுபட்ட ஆயுத தளபாடங்களை பதுக்கி வைத்திருந்தார்கள், ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் என்று ரஷ்யா குற்றஞ்சாட்டி இருந்தார்கள். ஆனால் தற்போது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் இந்த சபோரிசியா அணுமின் நிலையம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அணுமின் நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை நேற்று ரஷ்ய இராணுவத்தினர் வெளியேற்றியிருந்தார்கள். ஏனெனில் இந்த பகுதியில் உக்ரைனின் தாக்குதல் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்றைய தினத்திலே சபோரிசியா அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு குறித்து இரண்டு தரப்புகளும் முக்கியமாக கரிசனையோடு செயற்பட வேண்டும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏனெனில் அணுவாயுத தாக்குதலால் நடத்தப்படக்கூடிய அழிவு என்பது ஒருபுறம் இருக்க, அணுமின் நிலையங்களில் இருந்து ஒரு தாக்குதல் ஏற்பட்டு கதிர்வீச்சுக்கள் ஏற்பட்டால் அதனுடைய விளைவுகளும் மிக மிக ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து இந்த கடுமையான சண்டைகளுக்கு மத்தியிலும் ஒரு சில நல்ல விடயங்களும் நடைபெற்றுத்தான் இருக்கின்றன. 45 போர்க்கைதிகள் உக்ரைனுடைய படை வீரர்கள் ரஷ்ய தரப்பால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு பதிலாக ரஷ்யாவினுடைய 8 முக்கியமான விமானிகள் போர் விமானங்களை செலுத்தக்கூடிய பைலட்டுகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த போர்க்கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. ரஷ்யா பக்கத்தில் விமானங்களை செலுத்தக்கூடிய விமான ஓட்டிகளும் உக்ரைன் பக்கத்தில் படை வீரர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. அடுத்து உக்ரைனுக்குள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள் குறித்து தங்களுடைய கவலையை வெளியிடக்கூடிய மேற்குலக நாடுகளினுடைய ஊடகங்கள் ரஷ்யாவுக்குள் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் குறித்து ரஷ்ய படைகளின் உடைய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் ரஷ்யாவுக்குள்ளே நடத்தப்படுவது குறித்து எந்த விதமான செய்திகளையும் வெளியிடுவதில்லை என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரும் ஒரு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். அடுத்து ஈரானினுடைய அணு மின் சாதனங்கள் மீது அல்லது அணுவாயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் மீது அல்லது ஆராய்ச்சி நிலையங்கள் மீது இஸ்ரேலினுடைய மொசாட் பிரிவினர் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் ஈரானுக்குள்ளே பல இடங்களில் டெஹ்ரான் உட்பட பல இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதால் ஈரான் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். தங்களுடைய அணுவாயுத தயாரிப்பு அல்லது அணு ஆராய்ச்சி மையங்கள் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் அமெரிக்கா தான் முழுக்க முழுக்க செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள். இதை அவர்கள் முழுமையாக நிறுத்தி கொள்ள வேண்டும், அல்லாது விட்டால் எங்களுடைய பதிலடி மிக கடுமையாக இஸ்ரேல் மீது நடத்தப்படும் என தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய உளவு பிரிவுகளை ஊடுருவ செய்து தொடர்ச்சியாக தங்களுடைய அணு விஞ்ஞானிகளை கொலை செய்து வரக்கூடிய இஸ்ரேல் தற்பொழுது அணுசக்தி முகமை அணுவாயுதங்கள் அணுசக்தி தயாரிப்பு நிலையங்கள் மீது இந்த தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள் என்ற கண்டனத்தையும் முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஈரானில் இருக்கக்கூடிய 25 இராணுவ வீரர்களை கொலை செய்தார்கள் என்று கூறப்படக்கூடிய ஒருவர் ஈரான் தரப்பில் அவர் பயங்கரவாத தலைவர் என கூறப்பட்டாலும் மேற்குலக நாடுகள் அவரை தூக்கில் போடக்கூடாது, மரண தண்டனை விதிக்கக்கூடாது என பல கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையிலும் அதை கடந்து ஈரானில் நேற்று அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவில் வணிக நிலையத்தில் டெக்காஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வணிக வளாகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் முக்கியமாக இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றன. எனவே உக்ரைன் ரஷ்ய கலமுனையில் பேகனர் குரூப் பின்னகர்ந்த பின்னர் பக்புட் நகரம் உக்ரைன் வசம் விழுந்துவிடும் என மேற்குலக ஊடகங்கள் பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் அவர்கள் பின்களத்துக்கு செல்லும் போது செச்சினிய இராணுவம் முன்னோக்கி வருகின்றார்கள். செச்சினிய இராணுவத்தின் வருகையின் பின்னர் இந்த களம் எவ்வாறு மாறப்போகின்றது என்று ஒரு கேள்வி. பக்முட் நகரத்தை ரஷ்யா கைவிட்டு வேகனர் குரூப் ரஷ்ய இராணுவமே மோதலில் ஈடுபட்டிருப்பதால் பக்முட்டில் தாக்குதல்கள் குறைந்துவிடும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் மிகப்பெரிய தாக்குதல் பக்முட் நகரத்தில் நடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே போர்க்களத்தில் பல திருப்பு முனைகள், பல மாற்றங்கள், ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் என்பவற்றை கடந்து கள ஜதார்த்தம் என்பது வேறாக இருக்கின்றது. எனவே அடுத்து வரும் நாட்களில் ரஷ்யாவுடைய வெற்றி தினம் நாளை மறுதினம் 9 தேதி அனுஷ்டிக்கப்பட இருக்கும் சூழ்நிலையில் பல இடங்களில் வெற்றி தினம் நிறுத்தப்பட்டிருப்பதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் ரஷ்யாவினுடைய தரப்பில் திட்டமிட்டபடி பல நகரங்களில் நடைபெறும் என்ற அறிவிப்புகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே 9 தேதிக்கு பின்னர் என்ன எல்லாம் இந்த களத்தில் நடைபெறப்போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இவைதான் இன்றைய நாளில் ரஷ்ய உக்ரைன் களமுனையிலும் உலக அரங்கிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக எமது உலக பார்வையில் பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறக்கூடிய செய்திகளையும் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள
அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் மன எண்ணோட்டங்களை கீழே கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.